Welcome to Periyavittu channel, plus 2 physics chapter 10 electronics and communication, numerical problems, example 10.11. Prove the Boolean identity AC plus AB is equal to AC and give its circuit description. Boolean identity AC plus ABC is equal to AC in proof panna solliranga. Nama Boolean laws use panni pannanum. Idu vandu truth table panni pannala, ana using truth table nu kudukadanal idu vandu Boolean laws abingra laws use panni pannanum. இங்க நமக்கு என்னென்ன வந்திருக்குன்னா AND, இதெல்லாம் AND loss, இது வந்து OR loss. அதனால இந்த ரெண்டு லா மட்டும் நான் என்னன்னு இதில் சொல்லியிருக்கேன். இந்த லா எல்லாமே நேரடியாகவே போடலாம், ஆனால் ஸ்டெப் மார்க்காக நம்ம லாஸை யூஸ் பண்ணி போடுறோம். எப்படி நேரடியாக போடுறது முதல்ல சொல்கிறேன். ஏசி ப்ளஸ் ஏபிசி, இதில் ஏசியை காமன் ஆகிடுங்க. ரெண்டுலேயுமே ஏயும் இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது, சி இருக்குது, காமன் ஆகிடுங்க. ஏசி எடுத்துட்டா இதில் ஏசியையே எடுத்தாச்சு, அதனால மிச்சம் இருக்கிறது ஒன்றுன்னு அர்த்தம். ஒன் ப்ளஸ் ஏசி போக இதில் பி இருக்குது. பி இப்போ பிக்கு வந்து ஒன் ப்ளஸ் பி தான் நமக்கு வந்து இப்போ வேணும். ஒன் ப்ளஸ் பி, இப்போ நமக்கு பிக்கு வந்து ஜீரோங்கிற வேல்யூ இருக்கும், இல்லை ஒன்ங்கிற வேல்யூ இருக்கும், வேறு எதுவுமே இந்த லாஜிக் கேட்டில் இருக்காது இல்லையா. அப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் தான் கிடைக்கும். ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு போடுங்க என்ன கிடைக்கும், ஜீரோ ஒன்றும் போட்டு பார்க்கணும் என்ன கிடைக்கும்னு. ஒன் ப்ளஸ் ஜீரோ போட்டாலும் ஒன் தான் கிடைக்குது, பிக்கு பதிலாக ஜீரோ போட்டு முதல்ல பார்ப்போம். ஒன் ப்ளஸ் ஜீரோ பண்ணால் இந்த லாஸ் எல்லாம் போகும்னான்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலாகவே இந்த சம போட்டுடலாம். எப்படின்னா ஏசியை காமனாக எடுத்துட்டு ஒன் ப்ளஸ் பி, பிக்கு பதிலாக ஜீரோ போட்டாலும் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் என்ன நமக்கு லாஜிக்கில் ஒன் தான், ஒன் ப்ளஸ் ஒன்றும் ஒன் தான் நமக்கு லாஜிக் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினாலும் ஒன் தான். அப்போ பிக்கு என்ன வேல்யூ போட்டாலும், என்ன வேல்யூனா என்ன, ரெண்டு வேல்யூ தான் போடலாம் இதில். இந்த லாஜிக் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் பிக்கு ரெண்டு வேல்யூ தான் போடலாம். அந்த ரெண்டு வேல்யூவில் எது போட்டாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, ஒன். அப்போ ஒன் ப்ளஸ் பி என்ன ஆயிரும், ஒன் ஆயிரும். அப்போ ஏசி இன்ட்டு ஒன் என்ன, எதோ எதை பெரு ஒன்னோட பெருக்கினாலும் என்ன வரும், அதே தானே வரும். இப்போ ஜீரோ இன்ட்டு ஒன்னா ஜீரோ வரும், ஒன் இன்ட்டு ஒன்னா என்ன வரும், ஒன். அதாவது ஏசியோட என்ன ஒன்றை ஒன்னோட எதை பெருக்கினாலும் என்ன வரும், அதனுடைய வேல்யூ தான் வரும். நம்ம சாதாரண மேக்ஸ்ல என்ன வரும், சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ், எயிட்டீன் இன்ட்டு ஒன் எயிட்டீன், எதோட பெருக்கிறோமோ அது வேல்யூவே வரும் ஒன்று. அப்போ ஏசி இன்ட்டு ஒன் என்ன வரும், ஏசி. அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏசி ப்ளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஏசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நம்ம இந்த ஆர்லா, இது ஆர்லால செகண்ட்லா, இது ஆண்ட்லால செகண்ட்லா அப்படின்னு எழுதலைன்னா ஒருவேளை மார்க் கம்மியாகுங்கிறதுனால அந்த லாஸை நான் சொல்லிட்டு அப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏசியை காமனாக எடுத்தால் ஒன் ப்ளஸ் பி, பிக்கு ஜீரோ போட்டால் ஒன் தான், ஒன் போட்டால் ஒன் தான். அதனால் ஒன்னோட எதை கூட்டினாலும் அது ஒன் தான் வரும். ஒன்னோட எதை கூட்டினாலும் என்ன வரும், ஒன். ஒன் ப்ளஸ் பி வந்து என்னது, ஒன். ஏசி இன்ட்டு ஒன் என்ன, ஏசி. ஏன்னா ஒன்னோட எதை பெருக்கினாலும் என்ன வரும், அந்த நம்பர் தான் வரும். அதனால ஏசி. இப்போ நமக்கு வந்து இதில் நான் என்ன சொன்னேன், இதில் ஆண்டும் ஆர் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த ரெண்டு லாஸ் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏ ப்ளஸ் ஜீரோ ஏ, ஏ ப்ளஸ் ஒன் ஒன், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பார் ஒன், இதுதான் ஆர் லாஸோட நாலு லாஸ். ஏ ப்ளஸ் ஜீரோ என்ன வரும், ஏ. ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் தான், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ. ஏயோட எதை ஜீரோவை கூட்டினா, ஜீரோவோட ஏயை கூட்டினா என்ன வரும், ஏ தான் வரும். இது ஜென்ரலாக தெரியும் இல்லையா. இது நமக்கு வந்து ஒரு லான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஏ ப்ளஸ் ஒன் என்ன, ஒன். ஏன்னா ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான், ஒன் ப்ளஸ் ஒன்று என்ன, ஒன் தான். அந்த லாவை யூஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஏ ப்ளஸ் ஒன்னாலும் சரி, ஒன் ப்ளஸ் ஏனாலும் சரி, காம்படேட்டிவ்ல ஒன் ப்ளஸ் பி என்ன வரும், ஒன். அதனால இந்த வந்து என்ன லா யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் லாவோட செகண்ட் லா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஏ ப்ளஸ் ஏ என்ன, ஏ ஏன் கூட்டினா ஏ தான் கிடைக்கும். ஏ ப்ளஸ் ஏ பார் என்ன, ஒன். இதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்க. ஏக்கு பதிலாக ஜீரோ ஒன் வச்சு போட்டு பாருங்க. ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன். அப்போ ஏக்கு என்ன மதிப்பிடுறீங்களோ அந்த மதிப்பு தான் இங்கே கிடைக்குது. அது மாதிரி ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் ஒன். அப்போ ஏக்கு ஜீரோ போட்டாலும் ஒன் போட்டாலும் கிடைக்கிற ஆன்சர் என்ன, ஒன் தான். இந்த இது மாதிரி ஏ ப்ளஸ் ஏ, ஏ ஜீரோனா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, ஒன் ப்ளஸ் ஒன் ஒன். அப்போ ஏக்கு என்ன மதிப்பு போடுறீங்களோ அதுதான் இங்கே கிடைக்குது. ஏ ப்ளஸ் ஏ பார் ஒன், இப்போ ஏ ஜீரோனா ஏ பார் என்ன, ஒன். ஜீரோ ப்ளஸ் ஒன் என்ன, ஒன். ஏ ஒன்றுனா ஏ பார் என்ன, ஜீரோ. ஒன் ப்ளஸ் ஜீரோ என்ன, ஒன். அந்த மாதிரி இதுதான் இதனுடைய ஆர் லாஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டுக்கோங்க. இந்த லாஸ் மனப்பாடம் பண்ணணுங்கிறதே தேவையில்லை. இந்த நம்ம இந்த மாதிரியும் போடலாம், பட் மார்க் குறைச்சிருவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வேணுங்கிறதுக்காக இது ஆர் லால, இது செகண்ட் லா படி ஒன் ப்ளஸ் பி என்னது, ஒன். ஒன் ப்ளஸ் பி என்ன, ஒன். இப்போ இந்த ஆண்ட் லாஸ்க்கு வருவோம். ஜீரோவோட எதை பெருக்கினாலும் என்ன, ஜீரோ. ஒன்னோட எதை பெருக்கினாலும் அதே நம்பர், ஏ இன்ட்டு ஏ. ஒன் இன்ட்டு ஒன் என்ன, ஒன். ஜீரோ இன்ட்டு ஜீரோ என்ன, ஜீரோ.
a into a bar என்ன 0 ஏனா இது 1 ஆ இருந்தா இது 0 1 ஐ 0 ஐ மல்டிப்ளை பண்ணா என்ன 0 இது 0 ஆ இருந்தா இது என்ன 1 அப்ப 0 ஐ 1 ஐ மல்டிப்ளை பண்ணா என்ன 0 இவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க வந்து பக்கத்துல போட்டு பாத்துங்க அவ்வளவுதான் a க்கு வந்து 0 போட்டு ஃபர்ஸ்ட் லாக் பாருங்க 0 + 0 என்ன வருது இதுதான் a நான் சொல்ற a 0 + 0 0 1 + 0 1 அப்ப இந்த a க்கு என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுதான் இங்க கிடைக்குதா அதனால இத ஜெனரலைஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம் a + 0 is equal to a எழுதலாமா இந்த மாதிரி தான் இதுதான் ஜெனரலைஸ் பண்ணி எழுதுற ரெண்டு மதிப்பையும் போட்டு பார்த்துட்டு இப்படி தான் ஃபர்ஸ்ட் லா எழுதி a + 1 is equal to 1 அப்ப a வந்து 0 போடுறேன் அப்ப அதோட 1 ஐ கூட்டுறேன் என்ன வருது 1 வருது b 1 போடுறேன் உன்னோட ஒன்ன கூட்டுறேன் என்ன வருது 1 வருது அப்ப a என்ன மதிப்பு எடுத்தாலும் அதை உன்னோட கூட்டினா என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் அதனால a + 1 என்னது 1 இத a-க்குனா a-ஏ கிடைக்குது ஆனா a-யோட ஒன்ன கூட்டினா என்ன கிடைக்குது நமக்கு 0 பெருக்கணும்னா நமக்கு கூட்டணும்னா a வந்து 0 னா 0 + 0 0 1 + 0 னா 1 அப்ப இங்க 0 1 கிடைச்சா அதே a தான் இங்க 0 1 கிடைக்குது அதனால a + 0 = a அப்படி நம்ம ஜெனரலைஸ் பண்ணிட்டோம் ஆனா a 0 போட்டாலும் 1 தான் கிடைக்குது 1 போட்டாலும் 1 தான் கிடைக்குது 1 ஓட கூட்டும்போது அப்ப இதில இருந்து என்ன ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம a + 1 is equal to 1 a + 1 வந்து என்னது 1 a + 1 வந்து 1 இப்படி இதல போட்டு போட்டு நம்ம ஜெனரலைஸ் பண்ணிக்கணும் இப்ப வந்து நான் இதுக்கு போடுறேன்னு வைங்க a plus a is equal to 0 a plus a is equal to a வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப a வந்து 0 போடுறேன் அதோட 0 வையே கூட்டணும் என்ன கிடைக்கும் 0 கிடைக்குது அடுத்து 1 போடுறேன் 1 ஓட என்ன கூட்டணும் 1 ஏ கூட்டணும் அப்ப என்ன கிடைக்குது 1 அப்ப இதுவும் a இதுவும் a இதுவும் a மூணுமே ஏயா ஏ அப்ப என்ன a plus a is equal to a இதுல இருந்து என்ன ஜெனரலைஸ் பண்ணிருக்கோம் நம்ம a plus a equal to a plus a is equal to a இந்த மாதிரி இதுதான் ஜெனரலைஸ் பண்ணிருக்காரு அடுத்து a வந்து இப்ப பாருங்க 0 போடுங்க a 0 0 ஓட அதனுடைய இதை கூட்டணும் இதனுடைய இன்வர்ஷன் 1 கூட்டினா என்ன கிடைக்கும் 0 plus 1 1 a 1 போடுங்க அதனுடைய இன்வர்ஷன் என்ன கிடைக்கும் 0 1 அப்ப இதுதான் நம்மளுடைய a அந்த a யோட அந்த இதுதான் என்னது a பார் இது வந்து a பார் என்ன கிடைக்குது 1 கிடைக்குது அப்ப a plus a பார் என்ன கிடைக்குது நமக்கு 1 கிடைக்குது இந்த மாதிரி தான் ஜெனரலைஸ் பண்ணிருக்காங்க அதனால நம்ம இந்த ரூல்ஸ் கொடுத்தா இதை நம்மளே b 0 1 போட்டு பார்த்து என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு எழுதலாம் புரியுதா உங்களுக்கு இது ஆர் லாஸ் இது ஆண்ட் லாஸ் லாஸ்ன்னு கேட்கல இதை எழுதுங்க இது ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் இல்லை ஜீரோவோட கூட்டுறது ஃபர்ஸ்ட் லா ஒன்னோட கூட்டுறது செகண்ட் லா அந்த ஏயோட ஏயை கூட்டுறதே தேர்ட் லா ஏயோட ஏ பாரை கூட்டுறது ஃபோர்த் லான்னு ஞாபகம் வச்சுங்க அது மாதிரி ஏயோட ஜீரோவை பெருக்கிறது ஃபர்ஸ்ட் லா ஏயோட ஒன்னை பெருக்கிறது செகண்ட் லா ஏயோட ஏயை பெருக்கிறது தேர்ட் லா ஏயோட ஏ பாரை பெருக்கிறது ஃபோர்த் லா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே போட்டுக்கலாம் மொத்தத்தில் இதில் வந்து ஆர் லாவோட செகண்ட் லாவும் ஆண்ட் லாவோட செகண்ட் லாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக ரெண்டையும் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க அவ்வளவு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இன்னொன்று கொடுத்துருக்கு பாருங்க அதை மாதிரி கிவ் வித் சர்க்யூட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எல்ஹெச்எஸ்க்கு ஒரு சர்க்யூட்டும் ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு சர்க்யூட்டும் போடணும் எல்ஹெச்எஸோட சர்க்யூட் இதுதான் ஏசி ஏ பிளஸ் பி அப்போ ஏசினா இதுக்கு ஒரு ஆண்ட் கேட் வருமா இதுக்கு ஒரு ஆண்ட் கேட் ரெண்டாவது ஆண்ட் கேட் வருமா இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆர் பண்ணணும் இது ஒரு ஆண்ட் கேட் இது ஒரு ஆண்ட் கேட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆர் பண்ணணும் அப்போ ஏசி பிளஸ் ஏபிசி ஏபி ஒன்று வரும் இது வந்து ஏபி இது வந்து ஏசி இந்த இடத்துல சி வரும் ஏசி வருமா இப்போ இதனுடைய அவுட்புட்டு இது வந்து ஏபிசி
இத வெளியில மல்டிப்ளை பண்ணி ஏபிசி னு வரும். இப்ப இது ரெண்டே என்ன பண்ணனும், கூட்டணும். கூட்டினா என்ன வரும், ஏசி பிளஸ் ஏபிசி. இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஆர்ஹெச்எஸ் வந்து ஏசி. அப்ப அதுக்கு ஒரு ஆண்ட் கேட் மட்டும், இதுக்கு ஒரு ஆண்ட் கேட் மட்டும்தான், இதுக்கு ஒரே ஒரு ஆண்ட் கேட் தான், இதுக்கு ரெண்டு ஆண்ட் கேட். ரெண்டு ஆண்ட் கேட்டோட அவுட் புட்டை என்ன பண்ணணும், ஆர் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஏசிக்கு ஒரு ஆண்ட் கேட், ஏபிசிக்கு ஒரு ஆண்ட் கேட், அது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணணும், ஆர் பண்ணணும். ஆர் பண்றதுக்கு ஒரு ஆர் கேட், ஆட் பண்றதுக்கு ஒரு ஆர் கேட். அப்ப அந்த அவுட் புட் கிடைச்சிடும். இது எதுக்கு ஈக்குவல், ஏஐசிஐ சும்மா பெருக்குனாலே இதுக்குவல். பெருக்குனா என்ன கேட் யூஸ் பண்ணுவோம், ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுவோம். அல்லது இதை வந்து இப்படி போடாம நம்ம இந்த போன சர்க்கியூட்ல பார்த்த மாதிரி ஜம்பர் போட்டு கொண்டு வரலாம். இதுதான் ஒரு ஆண்ட் கேட்டு. இதுல ஏ, இதுல பி, அப்படி ஏயும் சியும் வருதா, சி வருது. அப்ப இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும், ஏசியா இருக்கும். அதனுடைய அவுட்புட் வந்து ஏசி. இப்ப ஏபிசி வேணும் அப்படின்னா இன்னொரு ஆண்ட் கேட் போட்டு ஏயை வந்து இங்கேருந்தே கொண்டு வரலாம். இந்த போன சர்க்கியூட் போன எக்ஸாம்பிள்ல போட்ட மாதிரி இப்ப ஏ இங்க வந்துடும். இது இங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஜம்பர் போடுங்க, மறந்துடும், ஒரு ஜம்பர் போட்டு கொண்டு வரணும். அடுத்து பி வந்து நேரடியா வந்துடும். இது பி, ஏன்னா பி அங்க இல்லாதனால இங்க இருந்து நேரடியா வந்துடும். சிஐ என்ன பண்ணணும், இங்க வந்து ஒரு ஜம்பர் போட்டு இப்படி சி, இது சி, இப்படி ஏ இங்க இருந்து வந்துடும், சி இங்க இருந்து வந்துடும், பி நேரடியா வந்துடும். அப்ப இதுல இருந்து வர்றது வந்து ஏபிசி, இது ஏபிசி. இப்படியும் போடலாம், இல்ல நீங்க தனித்தனியா அங்கே சர்க்கியூட் உங்க புக்ல போட்டிருக்க மாதிரி இது ஏயும் சி இங்க கொடுத்துட்டு ஏபிசி மூணு இங்க கொடுத்துட்டு இப்படியும் போடலாம். அதை விட இது போடுறது இதுதான் கரெக்ட். ஏ வந்து இங்க வந்துடும், சி இங்க வந்துடும். இதுக்கு ஏபிசி வேணும்னா ஏ இங்க இருந்தே ஜம்பர் போட்டு எடுத்துக்கணும், சி இங்க இருந்தே ஜம்பர் போட்டு எடுத்துட்டு பிஏ மட்டும் நேரடியா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், இப்ப கூட்டணும். இதை கூட்டி கூட்டுறதுக்காக இது ஒரு ஆர் கேட்ல போறோம். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான். இங்க இன்புட் தனித்தனியா, அங்க ஒரு ஏ இன்புட் சி இன்புட் கொடுத்துட்டு இங்க ஒரு ஏ இன்புட் சி இன்புட் கொடுத்து கொடுத்துருக்காங்க, அப்படியும் கொடுக்கலாம். இல்ல ஒரே ஏ இன்புட், அது போன எக்ஸாம்பிள் 10.10 பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஜம்பர் போட்டு ஏல இருந்து ஜம்பர் போட்டு இங்க போகும், சில இருந்து ஜம்பர் போட்டு இங்க போகும், பில இருந்து நேர போய் இதுதான் நமக்கு ஒய் அவுட் புட். இப்படியும் போடலாம். இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரே ஆண்ட் கேட்டு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப்.